Hi, hello, welcome to Pennant Traders YouTube channel. So, we will talk about the NeoStox app. We will talk about demo trading. We will talk about newbies. So, we will talk about the NeoStox app. So, first, search the NeoStox app on Google. We will link to the sign in or sign up with Google account. We will log in with mobile number. Suppose, we already have a mail ID. Log in with the mail ID. Satish Kannan. We will talk about 10 lakhs rupees on the demo account. இதுல நான் ஆல்ரெடி ஒரு டெமோ ட்ரேட் பண்ணி காட்டினதுனால அங்க 693 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் காட்டுது. ஸோ 10 லேக்ஸ் தாண்டி இந்த மாதிரி வந்து இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். சார்ட் வந்து இந்த இடத்துல இவ்வளவு குட்டியா காட்டும், நம்ம ஃபுல் ஸ்கிரீன் கூட வச்சுக்கலாம். பட் ஸ்டில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரேடிங் வியூல இருக்கிற சார்ட்டையே வந்து பெட்டரா யூஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி வந்து ட்ரேடிங் அனலைஸ் பண்ணிட்டு ஜீரோதால என்ட்ரி எக்ஸிட் பண்றீங்களோ அந்த மாதிரியே ட்ரேடிங் வியூல அனலைஸ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து இங்கே நியூ ஸ்டாக்ஸ்ல பை செல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பை செல் ஆப்ஷன் நமக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ 19,100 PE வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றேன். ஆட் இன் லிஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஆட் இன் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல லிஸ்ட்ல வந்துடும் பை செல் ஆப்ஷன் காட்டும், சார்ட்டும் காட்டும். ஸோ நான் சார்ட் செலக்ட் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சார்ட் வரும், நம்ம பிரைஸ் வந்து பார்த்து என்டர் ஆகிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க ஜீரோதா அக்கௌண்ட் வச்சுட்டு அதுல பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட்ல நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துட்டு இங்க வந்து என்ட்ரி ஆகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பை ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் எந்த அனாலிசிஸும் பண்ணல, உங்களுக்கு வந்து பை செல் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத காட்டுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். ஃபைன். ஸோ இங்க பை ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா, இந்த டேபிள் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா, மார்க்கெட் லிமிட், லிமிட் ஆட்டோ, ஸ்டாப் லிமிட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் ஆர்டர் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து லிமிட் ஆர்டர்ன்றது வால்டைல் மார்க்கெட்ல செட் ஆகாதுன்றது ஒரு பெரிய மைண்ட் செட். ஸோ என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஆர்டர் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி இன்ட்ராடே ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்போதுமே ஓவர் நைட் தான் சூஸ் பண்ணேன். ஃபார் எனி எமர்ஜென்சி வந்து நம்ம ஓவர் நைட் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம இதை சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஆர் எல்ஸ் நம்ம 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணோன்ற பட்சத்திலையும் இன்ட்ராடேல ஸ்கொயர் ஆஃப் ஆயிருமோன்ற ஒரு பயத்தோட ஹோல்ட் பண்ண வேணான்றதுனால நான் வந்து எப்போதுமே ஓவர் நைட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இன்ட்ராடேன்றத பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். 3:30 மேல நீங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த எம்ஐஎஸ் இந்த ஆர்டர்ல நீங்க 3:30 ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் கண்டிஷன் வைஸ் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,100 கால் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம என்டர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ 18,100 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டேன். 47 ரூபீஸில் இருக்கு. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா பை கொடுக்குறேன் மார்க்கெட் ஆர்டரில். மார்க்கெட் ஆர்டர்னா இந்த குவான்டிட்டி 50 வச்சிருக்கிறேன். குவான்டிட்டி வேணும்னா நம்ம இங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். 48.75 ரூபீஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்ஜின் ரிக்வயர்டு இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து 150 குவான்டிட்டி வந்து பை கொடுக்குறேன். ஸோ பை கொடுத்துட்டேன் மார்க்கெட் ஆர்டர்ல அப்படின்னா, எனக்கு வந்து பிளேஸ் ஆயிரும் ஆர்டர். என்ன ரேட்ல வந்து ஃபர்ஸ்ட் பையர் செல்லர் இருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு பிளேஸ் ஆயிரும். 47.20 ரூபீஸ்க்கு வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸிட் ஆல் எக்ஸிட்ன்ற ஆப்ஷன் இங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஆக்டிவ் பொசிஷன். ஆக்டிவ் பொசிஷன்ல டார்கெட் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா 68 ரூபீஸ் ஆறு, இப்போ 8.15 ரூபீஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு ஆக்டிவ் பொசிஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும். பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுவும் இருக்கு உங்களுக்கு பிளேஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் லிஸ்ட்ல காட்டும். பேஸ் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போதைக்கு என்ட்ரி எடுத்தது மட்டும் இருக்கு. ஓகே, சப்போஸ் எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து எக்ஸிட் பிரைஸ் காட்டும், ப்ராஃபிட் எவ்வளோன்றது காட்டும். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே காட்டும். நியூ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 ட்ரேடு வரைக்கும் பர் டே வந்து ஃப்ரீயா பண்ண முடியும். அந்த ட்ரேடுக்கு மேல நீங்க பண்ண முடியாது. ஸோ அந்த 3 ட்ரேடுமே பிராக்டிஸ்க்கு நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி எடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 லேக் கேபிட்டல் இருக்குன்றதுனால 1,000 குவான்டிட்டி 2,000 குவான்டிட்டி ட்ரேட் பண்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரியல் ட்ரேட்ல எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்ண போறோம், அதாவது 15,000 or 25,000 சம்திங் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதே அளவுக்கான கேபிட்டலை மட்டும் இங்கிருந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ 2 லாட் 3 லாட் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. அப்போதான் வந்து இங்க நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல 5,000 குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா 5,000 ரூபீஸ் ப்ராஃபிட் காட்டும். பட் நாளைக்கு ரியல் ட்ரேட்ல அதே 5,000 ப்ராஃபிட் தான் நினைப்பீங்க, பட் உங்க கேபிட்டல் கம்மியா இருக்கும். அந்த மைண்ட் செட்டே ரொம்ப பெரிய மைனஸா அமைஞ்சிடும் உங்களுக்கு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட ரியல் கேபிட்டல் எவ்வளவு வரப்போகுதுன்றத பிளான் பண்ணி, அந்த கேபிட்டல் நீங்க யூஸ் பண்ண போற அந்த ரியல் கேபிட்டல் அளவுக்கு மட்டும் இங்க இருக்கிற டெமோ அக்கௌண்ட்ல இருந்தும் நீங்க வந்து கேபிட்டலை யூஸ் பண்ணுங்க. 10 லேக்ஸ் இருக்குன்றதுக்காக அள்ளி வாரி போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. ஃபைன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்த ட்ரேட் வந்து 500 ரூபீஸ் ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடியோஸைக்காக எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிட்ல வந்து நான் வந்து 150 கான்ட்ராக்டும் விற்கலாம். நான் வந்து 3 லாட்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ 150 விற்கலாம், இல்ல நம்ம வந்து மைனஸ் பண்ணி 100 or 50 விற்கலாம். பட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா 150 தான் நம்ம மேக்ஸிமம் எடுத்திருக்கோம். இல்லைங்க 100%
95% 50% செட் பண்ணினா அந்த 80%லாம் விற்க முடியாது. அங்கே மூணு லாட் இருக்குன்னா 33% மேக்ஸிமம் விற்கலாம் ஒரு லாட். ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே இந்த பர்சன்டேஜை மாடிஃபை பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை 150, 50, 100 சொல்லி மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 764 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ நான் வந்து செல் கொடுக்குறேன். 742.3 ப்ராஃபிட் காட்டுச்சு நமக்கு. ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பொசிஷனில் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எதுவுமே காட்டாது, பெண்டிங் ஆர்டர்ஸ்லேயும் எதுவும் காட்டாது. டேஸ் ஹிஸ்ட்ரி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 47.20 நான் என்ட்ரு ஆயிருக்கேன், 52.55 நான் எக்ஸிட் ஆயிருக்கேன்னு சொல்லி 7000 இன்ஃபியூஸ்டு கேபிட்டல், 7822 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டோட வந்த கேபிட்டல். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 742 rupees. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்னோட ட்ரேடிங் வியூ சார்ட்டை நான் வந்து இன்னொரு சிஸ்டமில் பார்த்து அதில் இருக்க ஒரு சின்ன சப்போர்ட்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் பிஇ ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் சப்போர்ட்லேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்குன்ற காரணத்தால் நான் வந்து கால் ஆப்ஷனுக்கு மாற்றி என்ட்ரி எடுத்துன்னு 700 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. உங்ககிட்ட இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுன்னு காட்டும் நான் ஒரு சின்ன அனாலிசிஸோட ஒரு என்ட்ரி எடுத்ததுனால 700 rupees ப்ராஃபிட் வந்து ஒரு டேல வெறும் 7000 வச்சு 10% வந்து ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிருந்தது. அதுக்கு நம்ம செட்டப் வந்து கிளியரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான மினிமல் ப்ராஃபிட்ஸ் டே டு டே பேசிஸ்ல கன்சிஸ்டன்டா எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஏர்ன் பண்ணணும் பிளஸ் ப்ராப்பர் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி 9th வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 9th பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. பிப்ரவரியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். ஸோ 5500 6000 வந்து ஆஃப்டர் 2 years வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இன்க்ரீஸ் பண்றோம் ஃபீஸை. ஸோ லாஸ்ட் பேட்ச் ஃபார் 5500, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனவரி 9th மார்க் யுவர் டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓப்பன். இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோரில் உங்களுக்கு நியோ ஸ்டாக்ஸ் ஆப்பும் இருந்துச்சு பட் ஸ்டில் இப்போ வந்து அந்த ஆப் காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வெப்சைட்ல ஆர் மொபைல்லே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ், ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட்.